பார்க்குதல் என்ற தன்மையை அல்லாஹ் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறான். இதே தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது பசீருன் அல்லாஹு பசீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். பசீர் என்ற பசீர்ல பார்க்கிறவன் அர்த்தம், அல்லாஹ்வுக்கு பார்க்கிறவன் என்று ஒரு தன்மை இருக்குது. அல்லாஹ்வும் பார்க்கிறவன், நீங்களும் பார்க்கிறவன், சமமாச்சா? இப்ப நீங்கள் பார்க்கறீங்க, அல்லாஹ்வும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கறவன், நீங்கள் பார்க்கறவன் சொன்னா அல்லாஹ்வும் பார்ப்பான், நானும் பார்ப்பேன்னு சொன்னா ஈக்குவல் ஆயிடுச்சுல, ஈக்குவல் ஆகும். ஆனால் எப்ப ஈக்குவல் ஆவா தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கறேன்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வும் பார்க்குவான், நானும் பார்க்குவேன். நான் எதை பார்க்குவேன்? வெளிச்சம் இருந்தா தான் பார்க்குவேன். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, எல்லாம் டோட்டல் இருட்டு இருக்கிற மட்டும் நினைச்சு ஓடி போயிட்டீங்க. நான் எல்லாரும் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். எல்லாரும் போயிட்டீங்க, வெறிஞ்சது கிடக்கு. நான் நினைச்சிட்டு இருவேன், மக்கள் எல்லாம் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி நான் நினைக்குவேன். லைட் ஒண்ணு பார்த்தா வெறிஞ்சது கிடக்கும். ஏன் இருக்குல்ல எனக்கு பார்க்க எல்லாரு? அல்லாஹ் பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? இருக்கலையும் பார்ப்பான். நான் பார்க்குவேன், எப்ப பார்ப்பேன்? எனக்கும் எதை பார்க்கறேன்னு அதுக்கு மத்தியில எந்த ஒரு பொருளும் தடுக்க கூடாது. இந்த செவத்துக்கு அப்பால உள்ளார பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. இந்த மேடைக்கு பின்னாடி நாலு பேர் பேசி நிக்கிறாங்களா? அதை பார்க்க இயலுமா? சத்தத்தை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்ப அதை வந்து பார்க்க இயலுமா? அதை பார்க்க இயலாது. அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி பார்ப்போம்? சவத்துக்கு பின்னாடியும் பார்ப்போம், அதுல பாதாளத்துக்குள்ள உள்ளதையும் பார்ப்போம். அப்ப அல்லாஹ் பாக்குறதுக்கு என்ன, நம்ம பாக்குறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் பார்க்க இயலும். இங்க உட்கார்ந்துட்டு காரக்குடியை பார்க்க இயலாது. இங்க உட்கார்ந்துட்டு முன்னாடி உள்ளதை பார்க்க இயலுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல இருந்தா பார்க்க இயலுமா? அந்த ரோட்ல நடந்து போறாங்க பார்க்க இயலுமா? தூரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும், அந்த சைஸும் குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். அது சைஸ் தான் இருக்குன்னு நாங்களுக்குள்ள ஒரு கொசு பறந்துகிட்டு வெளிச்சத்துல தெரியுமா எனக்கு? அது பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்குன்னு, ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்குன்னு, ஒரு குறிப்பிட்ட பிரைட்ல இருக்குன்னு, இப்படி எல்லாம் இருந்தால்தான் நமக்கு பார்க்க இயலும். அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் பார்க்க இயலும். நம்முடைய பார்வை என்ன? ரெண்டு கண்ணு இருக்குதுல்ல, ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கூட பார்க்க இயல. 20 பாக்குற ரெண்டா வச்சுக்கிறோம். இந்த கண்ணுல பொம்பளை பார்த்துக்கிட்டு இந்த கண்ணுல ஆம்பளை பார்க்க இயலுமா? பார்த்தா ரெண்டு பேரும் தான் பார்க்கணும். இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமான்னு கேட்கலாம். இரண்டு கண்கள் என்ன செய்ய முடியாது? இரண்டு காட்சியை காண முடியாது. ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் காணுமே தவிர, இந்த கண்ணுனால இதை பார்க்கிறேன், அந்த கண்ணால் அதை பார்க்கிறேன் சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்கு உங்களை பார்க்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல உள்ளவரையும் பார்ப்பான். தஞ்சாவூர்ல உள்ளவங்களை பார்க்கிற அதே நேரத்தில் வந்து தாஷ்கண்ட்ல உள்ளவரையும் நல்லா பார்ப்பான். தாஷ்கண்ட்ல உள்ளவரை பார்க்கிற அதே நேரத்தில் வந்து மக்காவில் உள்ள ஆளையும் பார்ப்பான். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக அவனால் தனித்து 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 பார்க்க முடியும். இப்படி பார்ப்பான் என்று ஒரு ஆளை பற்றி நீங்கள் நினைத்தால் என்னவாயிரே? அல்லாஹ் பார்க்கவான் இல்லைங்க, அந்த மாதிரி பார்ப்பார் ஒரு ஆளு நினைச்சா என்னவாயிரே? அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிறது வந்து அவ்வளவு பெரிய குற்றம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே, அவளியாவே ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், கூப்பிடுறான், நான் ஒரு ஆண்டவர் ஏங்குறான், அப்துல் கார் ஜிலானி ஏங்குறான், இவர் எங்க கொண்டு வச்சுட்டு கேட்கிறான், இவன் இருக்கிறது இளையாங்குடியில, அவர் இருக்கிற பாக்தாத்துல, அவ்வளவு தூரத்தில் இருந்துகிட்டு இவன் கூப்பிடுறத பாக்குறாரு நினைக்கிறான்ல, அவர் எங்க கொண்டு யார் மாதிரி பாக்குறாரு? அவரு நீங்களும் நானும் பாக்குறமே அப்படி பாக்குறாரு நம்புறியா? அல்ல பாக்குவான அப்படி பாக்குறாரு நம்புறியா? நீ பாக்தாத்துல இருந்துகிட்டு இளையாங்குடியை பாக்குறாரு, பாக்தாத்துல இருந்துகிட்டு பாகிஸ்தானை பாக்குறாரு, பாக்தாத்தில் இருந்துகிட்டு சவுதி அரேபியா பாக்குறாரு. இப்படி நீ நினைக்கிறிய, இப்படி பார்க்கிறது வந்து அல்லாஹ்வுடைய தன்மையா மனிதனுடைய தன்மையா? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப அப்துல் கார் ஜிலானியே நாகூர் ஆண்டவரே அப்படிங்கிறான், என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறான்? அவர் நம்மளையும் பார்ப்பாரு, அங்கேயும் பார்ப்பாரு, அஜ்மீரையும் பார்ப்பாரு, டெல்லியும் பார்ப்பாரு, பங்களாதேசையும் பார்ப்பாரு. இப்படி நினைக்கிறான்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு ஈக்குவல், அல்லாஹ்வுக்கு சமம். இதுதான் இணை கற்பித்தல். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், உதாரணத்துக்கு தான் இது, 100 சிபத்தும் இப்படித்தான். அல்லாஹ்வுடைய 100 பண்புகளையும் இதே மாதிரி தான் நீங்கள் வழங்க வேண்டும். நீங்கள் கேட்கறீங்க, காதால் நீங்கள் கேட்கிறீர்கள், நானும் கேட்கிறேன், எத்தனையோ கோடான கோடி மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வும் கேட்கிறான். அவனுக்கு பேர் என்ன? சமியவன், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அஸ்மவாரா, நீங்கள் செய்வதை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். அது சமி அல்லா, அல்லாஹ் சமியத்து விட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, புகழக்குன்னுடைய புகழ்ச்சியை அவன் செவியுறுகிறான்.
சொல்றமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன தன்மை இருக்கிறது? செவி ஏற்பவன், காதல கேட்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பண்பு இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, அனைவருக்கும் இருக்கு. ஆனால் நம்ம எப்படி செவி ஏற்போம்? எப்படி செவி ஏற்பதா நம்பலாம்? எப்படி நம்ம எப்படி செவி ஏற்க இயலும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால்தான் செவி ஏற்க இயலும். எங்கிருந்து வேண்டாலும் செவி ஏற்க இயலும்னா நாங்க என்னத்துக்கு இவ்வளவு செலவழிச்சு கஷ்டப்பட்டு வரணும்? நாங்க மெட்ராஸ்ல உட்கார்ந்து பேசுவோம், நீங்க இளையகுடியில உட்கார்ந்து கேட்கலாமே? நாங்க எதுக்கு வரணும்? நாங்க பேசுறது நீங்க கேட்க இயலும். எப்ப கேட்க இயலும்? இப்படி வந்து நிக்கணும், அப்பதான் கேட்க இயலும். இல்லன்னா நாங்க வர தேவையா? நாங்க வாட்டு அங்க உட்கார்ந்து பேசுவோம், நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு போயிடலாம். யாருக்கு எந்த செலவும் இல்ல. இந்த பாலி அந்த வசூல் எல்லாம் தேவை கிடையாது. தேவையா? வசூல் தேவையா? அவன் வீட்டுல உட்கார்ந்து கேட்டு போங்க. அப்ப நம்ம எப்படி கேட்போம்? ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாதான் கேட்போம். அது கூட எப்படி இருக்கணும்? அந்த சரியான டிசிப்ளின்ல வரணும். இப்படி பிடிங்கிறான் கேக்குதா? நான் ஏதாவது சொன்ன கேட்குமான? கேட்குது. என்னது? ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல அந்த வார்த்தை வரணும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், அது போல் காத்து இருக்கணும். கண்ணாடி கூண்டுல என்னை அடைச்சு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு விளங்குமா? நான் பேசுவது உங்களுடைய காதுகளை தட்ட வேண்டுமானால் இங்க காற்று இருக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கணும் காற்று இருக்க வேண்டும். காத்தை இடிச்சவன அந்த காத்துல அப்படி என்ன செய்யுது? ஒரு குளத்துல கல்ல விட்டு எரிஞ்ச உடனே அப்படி அலை அலையா வரும், ரவுண்ட் ரவுண்டா. அந்த மாதிரி நான் நாக்கை அசைக்கும் பொழுது இந்த காற்றில ஒரு அலையை உண்டாக்குகிறது. அந்த அலை அப்படி விரிஞ்சுக்கிட்டே வருது, அது உங்க காது போய் தட்டுது, அதனால உங்களுக்கு கேட்கிறது. அப்ப காத்து இருந்தா தான் செய்ய முடியும், மனுஷனுக்கு கேட்க முடியும். காத்து இல்லாம கேட்கறதா இருந்தா இந்த மாதிரி கம்பிகள் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் அலைகளாக மாற்றப்பட்டால் நான் கண்ணாடி கூண்டில் இருந்து கொண்டு நீங்கள் வெளியே இருந்து கொண்டு தொலைபேசி மாதிரி கருவி வச்சு கேட்கலாம். அப்படி இல்லாமல் கேட்பதாக இருந்தால் என்ன வேணும்? காற்று வேணும். அதே நேரத்தில் வந்து ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க வேணும். ஒரு டாக்டர் இருக்காரு, பத்து பேருக்கு வைத்த வழி, பத்து பேரும் போய்கிட்டு என்ன செய்யறான்? கத்துனா பத்து பேரும் விளங்குமா? அது பத்து பேருக்கும் பத்து நோய். ஒருத்தன் தலை வலிங்கிறான், ஒருத்தன் காய்ச்சங்கிறான், ஒருத்தன் வைத்த வலிங்கிறான், ஒருத்தன் அதுங்கிறான் இதுங்கிறான், அவனுக்கு எதாவது வழங்குமா? அடே ஒவ்வொருத்தரும் வாங்கடாமா, எதுக்கு கியூ வைக்கிறோம்? டாக்டர் கேட்கிற சக்தி ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். ஒரு நோயைத்தான் ஒரு நேரத்தில் அவர் கேட்பாரு, பத்து பேர் சேர்ந்து கத்துனா ஒண்ணுமே வழங்காருன்னு புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? இப்படி ஒருத்தன் கேட்பான்னு நினைச்சால் தப்பு கிடையாது. அவன் கேட்கறது வேற, நாங்க கேட்கறது வேற. இது எப்படி கேட்கறான்? நீங்க எப்படி நம்புறீங்க? நான் ஒரு ஆண்டவரே இங்க இருந்து கூப்பிடுறான். அப்ப அவ்வளவு தூரத்து கேட்பார அவரு. நீ கேட்கிற அதே நேரத்தில் மதுரையிலிருந்து நாலு பேர் கூப்பிடுவானே, அதையும் கேட்பாரு. மதுரையிலிருந்து கூப்பிடும் போது இன்னொருத்தன் வந்து திருச்சியிலிருந்து கூப்பிடுவானே, அதுவும் ஒரு விளங்குமே. அப்ப அவர் எப்படி கேட்பார் நினைக்கிறீங்க? நாகூராரே கூப்பிட்ட உடனே நீங்க நினைக்கிறீங்க இந்த நாகூரில் அடங்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ மாதிரி கேட்க மாட்டார், நான் மாதிரி கேட்க மாட்டார், அவன் மாதிரி கேட்பார். அவன் மாதிரி கேட்காடி என் கூப்பிடுறவன அவன் மாதிரி கேட்காட்டி கபரு கிட்ட போய் காதை வச்சு கூப்பிட்டு பாரு. நீ ஏன்டா கிளா உள்ள உட்காந்து கூப்பிடுற? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு கூப்பிடுற? அவருக்கு ஒரு சக்தி இருப்பதாக நினைக்கிறாய். எந்த மாதிரி சக்தி? அல்லாஹ் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி அவர் கேட்பார். எங்கிருந்தும் கேட்பார், எவ்வளவு சத்தத்தை தான் கேட்பார். எத்தனை லட்சம் பேர் கத்தினாலும் அவர் கிளங்கும். அதனால கத்துறீங்க தர்காவில் லட்சம் பேர் கத்துறீங்களே, இந்த லட்சம் பேரும் கத்துவது அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்களே, இது யாருடைய விளங்குதல்? இது யாருடைய கேட்கும் திறன்? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குதல் என்று பொருள். எந்த பண்புல கேட்கிறதாகட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், கருணை செய்வதாக இருக்கட்டும், தண்டிக்கிறதாகட்டும், அல்லாஹ் மாதிரி தண்டிப்பாங்க, அல்லாஹ் மாதிரி கருணை காட்டுவான், அல்லாஹ் மாதிரி பிடிப்பான், அல்லாஹ் மாதிரி எடுப்பான், அல்லாஹ் மாதிரி விதிப்பான் அப்படின்னு எந்த ஒரு பண்பில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதினால் அதுக்கு பேர் சிறுக்கு, அதுக்கு பேர் இணை வைத்தல். பெரும்பாவங்களில் ஃபர்ஸ்ட் இடம், முதல் இடம். இந்த பாவம் செஞ்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் என்றால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவன் இந்த மாதிரி இணை கற்பிச்சுட்டான், என்ன பண்றான்? நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான், அவர் எங்கிறான், இவர் எங்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்தை அவருக்கு செய்யறான். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதே நேரத்தில் தொழுது, அதே நேரத்தில் நோன்பு வைத்து, அதே நேரத்தில் ஜக்காத்து கொடுத்து எல்லாம் பண்றான், ஒரு விஷயத்தை விட மாட்டேங்கிறான். தண்ணி அடிக்க மாட்டான், நேர்மை வியாபாரம் பண்ணுவான், ஒரு சுண்ணத்தை விட மாட்டான், ஒரு தகஜத்தை கூட விட மாட்டான், எல்லாம் செய்யறான். அதோட சேர்த்துக்கிட்டு நான் ஒரு ஆண்டவரேன்னு கூப்பிடுறான், எல்லா அமல்களையும் செய்யறான்.
ஒண்ணுல கூட குறை வைக்கல. இப்படி செஞ்சுட்டாண்டு வைங்க, இதுக்கு என்ன ரிசல்ட் தெரியுமா? திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, வலக்கது ஊகையை இழைக்க ஒயிலல்லதீனமில் கபலிக்க, உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது என்றால், லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீ இணை கற்பித்தால் அல்லாஹ்வாகி எனக்கு சமமாக எதையாவது எவரையாவது கருதி